வான்மையில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரும் குறிஞ்சியில் காதலை உணைந்தவர், தேனுயிர் முல்லை முருதம் நெய்தல் குறிஞ்சி தீர் ஆய்ந்து நல் இல்லறம் வகித்தவர், காந்தரும் பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பை கடந்தையில் சென்றவர். ஏன் தெரியுமா தம்பி? நாங்கள் தமிழர்கள் பெருமையோடு இருக்கணும். தமிழன் என்ற இன பெருமையை இந்த நிலத்திலே சாதி மதம் கடந்து விதைத்த ஒருவன் இருக்கிறான், என் அண்ணன் சீமான். அவனை தலைவர்களாக கொண்டனாலேயே நாங்கள் தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள். 60 ஆண்டு கால அழுக்கு சாதி மத போதைகளில் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளை சிந்திக்க திராணியற்றவர்களாக அடிமை விலங்கை பூட்டிய பொழுது அதை தகர்த்தெறிய என் அண்ணன் தான் வந்தான். எங்கள் தலைவர் அண்ணனிடத்திலே சொல்லுவாராம், தம்பி, ஸ்பீச் இஸ் அ பாத் ஆஃப் டிஃபென்ஸ். பேச்சு என்பது இராணுவத்தின் ஒரு படை கருவி. என் துப்பாக்கியில் வரக்கூடிய தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோன்று உன் நாவில் வரக்கூடிய வார்த்தைக்கு வலிமை உண்டு என்றார். அப்படி என்றால் தமிழ் என்பது அது பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி. அதை நாங்கள் தாய்மொழியாக கொண்ட காரணத்தினாலே தமிழர்கள் நாங்கள் ஆக சிறந்தவர்கள். இன்டர்நெட் அல்ல, பயிருக்கு உயிர் இருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அதல்ல வார்த்தை. அந்த பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று உயிர் மினேயம் பேசிய எங்களையா புரட்சியாளர் ராமலிங்க வள்ளலார் பிறந்தனால் நாங்களாக சிறந்தவர்கள். அவர் பேசிய மொழியை நாங்கள் பேசுகிறோம். தமிழர்கள் நாங்கள் பெருமை மிக்கவர்கள். 3 அடி அஸ்திவாரத்தில் 185,000 டன் கற்களை மேலே ஏற்றி 1050 ஆண்டுகளாக அப்படியே நிற்கின்ற கற்கோயிலை எழுப்பினானே என் பெருமாட்டன்றா அரசு ராஜேந்திர ராஜராஜ சோழன். அவன் இனத்தில் பிறந்ததால் நாங்கள் பெருமை கொள்கிறோம். நாங்கள் ஆக சிறந்தவர்கள் தமிழர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓடுகின்ற ஆற்று நீரை தடித்து அணை கட்டியாத பாசனத்துக்கு விவசாயத்துக்கு நீரை பாய்ச்ச முடியும் என்று உலகின் முதல் அறிவியல் தொழில்நுட்பம், த ஏன்சியன்ட் டேம் இன் த வேர்ல்ட், த ஃபர்ஸ்ட் டேம் இன் த வேர்ல்ட், உலகின் முதல் அணையை கட்டி இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்தானே அவன் பிறந்த இனத்தில் பிறந்த நாங்கள் சொல்கிறோம், தமிழர்கள் நாங்கள் ஆக சிறந்தவர்கள். இந்த பெருமையை தான் சீமான் நமக்குள்ள ஏத்த சொல்றான். நான் ஆண்ட சாதி, பின்ன ஊரான்லாம் பேண்ட சாதியா? சாதி பெருமை விட்டுட்டு வெளியவா. உனக்கு எங்க சியானு, உனக்கு எங்க சியானு படையாச்சியா தெரியும், வன்னியாரா தெரியும்? எனக்கு எங்க சியான் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன், எங்கள் முன்னத்து ஏர். அவன் தமிழன், உலகம் முழுக்கும் தமிழன் அங்கங்க அடிச்சான். எக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்தா தமிழுக்கு அந்த ஆங்கில அகராதியில கூலின்னு இருக்கும். தமிழ் அகராதியில கூலின்னு இருக்கும். மொரிசியஸிலே தமிழனை அடித்தான், பர்மாவிலே தமிழனை அடித்தான், மலேசியாவிலே தமிழனை அடித்தான், பம்பாய் தாராவிலே தமிழனை அடித்தான், காவிரி நீர் கெடுத்தால் கர்நாடகாவில் அடித்தான். முல்லை பெரியாறு சிக்கல் வரும்போதெல்லாம் நாங்கள் கேரளாவிலே அடி வாங்கினோம். உலகில் எல்லா இடங்களிலும் தமிழன் அடி வாங்கினான். ஓர் இடத்திலே தமிழனை அடித்தான், அவனை திருப்பி அதே இடத்திலே அடித்தான். அடித்தவன் பிரபாகரன், அவன் தமிழன், நாங்களாக சிறந்தவர்கள். கூலின்னு இருந்துச்சுடா உலக அகராதியில தமிழர்களுக்கு. அதை உயரமான சொல்ல வச்சான்டா புலிகள்னு. லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் சுப்ரீமோ கமாண்டோ வேலுப்பிள்ளை பிரபாகரன். கௌரவம் கம்பீரம் சீமான் தான் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. தலைவனை திரையில் தேடக்கூடாது, சினிமாவின் இருட்டு அறைகளில் தலைவனை தேடக்கூடாது, தலைவனை தரையில் தேட வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்துக் கொடுத்தான் சீமான். உனக்கான தலைவனை, உனக்காக உழைக்கக்கூடிய தலைவனை திரையின் நடிப்பிலிருந்து நீ தேர்ந்தெடுக்க கூடாது, மனித உழைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தான். அரசியல் வகுப்படுத்த ஆசான் சீமான். சும்மா இல்லை தமிழ் தேசியம், தமிழ் தேசியம். என்ன தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா உனக்கு சோறு கிடைக்குமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். தமிழுக்கு மதிப்பு இல்லாமல் நீ ஆக்கிட்ட. ஏன் தமிழுக்கு மதிப்பின் பட்டியலில் மதிப்பு இல்லை, அதனால தமிழை படிக்காம இங்க பேர் பாஸ் ஆகிறான், படிக்க வர்றான். இதுல வந்து வட இந்திய வட மாநிலங்கள்லன்னு வந்து இங்க வேலைக்கு வர்றான்.
நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும், தமிழ் மதிப்பெண் பட்டியல் மதிப்பு மிக்கதா இருக்கும். 60 விழுக்காடு எடுத்தா தான் நீ டாக்டர் போக முடியும், இன்ஜினியர் போக முடியும், அக்ரி போக முடியும். வைப்போம், எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கு, பெருத்த கடமைகள் இருக்கு. அரசியல் இங்கே நாங்கள் ஒவ்வொரு நாள் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக 3 மாதம் எல்லா மாலை நேரங்களும் தமிழகத்தில் உள்ள அத்தனை தலைநகரங்களிலும் பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கு அரசியல் வகுப்பு எடுக்கிறார் சீமான், வரலாறு கற்பிக்கிறார். காரணம் என்ன? வரலாற்றை படிக்காத ஒரு சமூகம் வரலாற்றில் ஒரு வேதம் எழுச்சி வராதுங்கிறார் புரட்சியாளர்கள் அம்பேத்கர். அந்த வரலாற்றை சீமான் கற்பித்து தருகிறார். ஒரு இனம் தான் வாழ்ந்ததையும் தான் வீழ்ந்ததையும் வரலாற்றில் படிக்காவிட்டால் அது வரலாற்றில் ஒரு விதம் எழுச்சிக் கொள்ளாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை தான் சீமான் எங்களுக்கு கற்பிக்கிறார். ஒருவன் அடிமை என்பதை உணர்த்திவிடு, அவன் தானாக எழுந்து கிளர்ச்சி செய்வான் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை தான் சீமான் கற்பிக்கிறார். சாதியா பிரிஞ்சு கிடந்தவங்கள்லாம் நெருக்கி விட்டாரு. நாங்கள் பல்லராகவும் பறையராகவும் மீசையெல்லாம் பயங்கரமாக முடிச்சுக்கிட்டு நாங்கள் சண்டை போடுறது. படையாச்சு, வன்னியார், முதலியார், மூப்பனார், கவுண்டரு, செட்டியார், கோனார், அப்படியே பெரிய பெரிய லெவல்லாம் அப்படியே மீசையை முறுக்கிடுத்துறது. எந்த சாதிக்கும் தனியாக காற்று இல்லடே, எந்த சாதிக்கும் தனியாக சாலை இல்லடே, எந்த சாதிக்கும் தனியாக ஜிஎஸ்டி இல்லடே, எந்த சாதிக்கும் தனியாக ரத்தம் இல்லடே. வா வா, இனமாக நிற்போம், இனமாக நிற்போம். அதுதான் நாங்கள் கூப்பிடுறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆதலால் நாங்கள் ஆக சிறந்தவர்கள். முத முதல்ல பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்கம், காற்றுயிர் நிஜீவன்கள், காற்றுயிர் பெருக்கம், எக்காலஜி, என்வைரன்மெண்ட் பேசினது திருக்குறள். பல்லுயிர் பெருக்கத்தை பத்தி பேசிய பெருமாபாட்டன் கிழவன், சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த சூத்திரதாரி எங்கள் கிழவன் வள்ளுவனை பெற்றதால் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், நாங்களாக சிறந்தவர்கள். திமிரோட இருக்கணும், திமிரோட இருக்கணும். சைக்காலஜிக்கல் இம்பாக்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பிரெயினு. பாவலர் பிரிஞ்சு தரார் பாட்டை படிக்கலாது. எங்கள் அண்ணன் வாயிலன்னு அதை கேட்கணும், பல கூட்டங்களில் கேட்டிருக்கேன். சோம்பி கிடக்கிற ஆரணிய டிஎன்ஏ மரபு செல்லையெல்லாம் புரட்டி போடும். அப்படி இருந்திருக்கேன் அந்த நிலத்தில். கவிஞர் பெருமக்கள், முன்னத்தியர்கள், தமிழ் தேசிய அரசியல் தங்கள் சுவாசமாக உட்கொண்ட பெருமக்கள், பெருமா வீரர்கள் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறார்கள். திராவிடம் நம்மளை சுத்தமாக இல்லாமல் ஆக்கிருச்சு. நினைச்சு பாருங்க நீங்க, ஒரு அரசு சாராயம் காய்ச்சுது, ஒரு அரசே மாணவர்களை மக்களை குடிக்க வைக்குது. திரும்ப திரும்ப எங்கள் பெண்கள், எங்கள் தமிழக சமுதாயத்தின் பெண்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். திருடன் தானா திருந்த மாட்டான், திருத்தணும். அதுக்கு சரியானவங்க கையில் நீங்க சாட்டையை கொடுக்கணும், பச்சை மட்டையை கொடுக்கணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு இதான், இதான். உன் இனத்தில் எவன் பெயரை சொன்னால் உன் எதிரி கொலை நடுக்குவானோ அவன்தான் உன் தலைவன். என் இனத்தில் பிரபாகரன் பெயரை சொன்னால் உலகமே நடுக்குமடா, அவன்தான் எங்கள் தலைவன். ஆதலால் தமிழர்கள் நாங்கள் ஆக சிறந்தவர்கள். பெருமிதத்தோடும் திமிரோடு நிற்கணும். சாதி மதையெல்லாம், சாதி மத போதை ஒழிச்சுக்கிட்டு தூக்கிப்பட்டு செருப்பா போட்டு மிதிச்சுட்டு வா, நமக்கான உரிமையை பெறணும். நல்ல பாடம் பக்கத்து மாநிலத்தில், நல்ல பாடம் பக்கத்து மாநிலத்தில் தர்றான். கன்னடங்கிற ஒரு தேசிய இனம் மதிக்கிறேன், அந்த மக்களோட உணர்வை போற்றேன். ஒரு தேசிய இனம் நாங்கள் மதிக்கணும், நாம் தமிழர் கட்சி நாங்கள் மதிக்க வேண்டும். ஒரு தேசிய இனம் தனக்கான விடுதலையை பெறும்பொழுது அந்த தேசிய இனத்தில், அந்த தேசிய நிலப்பரப்பில் வாழக்கூடிய மற்ற பிற தேசிய இனங்களையும் பிரதிநிதித்துவம் கொடுத்து அங்கீகரித்து அவங்களையும் கூட்டிட்டு போகணும். நாம் தமிழரோட தமிழ் தேசிய அரசியல் இது. கன்னடர்கள் எங்களுக்கு எதிரானவர்களை, ஆனாலும் உங்கள் உணர்வை நாங்கள் ரசிக்கிறோம், நேசிக்கிறோம். பிடிச்சிருக்க உன் உணர்வு, ஒன்னா நிக்கிறான் பாரு, உன் சங்கி இருக்கிறான்ல பரத்து மாத்தாக்கி, அவன் இங்க தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறான். தருமபுரியில் உள்ள இந்துக்கள், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இந்துக்கள், 28 லட்சம் செய்யக்கூடிய இந்துக்கள், 13 மாவட்டத்தில் வாழக்கூடிய இந்துக்கள், நீர் இல்லைங்கிறான் கன்னடத்தான். பிஜேபி எனக்கு நீர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது, பிஜேபி நீர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது, காங்கிரஸ் நீர் தரக்கூடாதுங்கிறான், எல்லா திரை பிரபலங்களும் திரை நட்சத்திரங்களும் நீர் கொடுக்க கூடாதுங்கிறான், நமக்கு தண்ணீர் வரக்கூடாதுங்கிறான், தரக்கூடாதுங்கிறான். ஆனாலும் அமைதியா இருக்கிறோம். அறத்தின் பால் உள்ளவர்கள் தமிழர்கள், அற சிந்தனை கொண்டவர்கள் தமிழர்கள், ஜனநாயக மாண்போட தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் நாம நம்ம நிற்கிறோம். வாக்கரசியல் வந்திருக்கிறோம் நாங்கள்.
நல்லா பாருங்க, அண்ணன் எதற்காகவும் எதையும் யோசிக்கிறது இல்லை. சத்தியத்தை சத்தமாக பேசுவாரு, உண்மையை உறக்க பேசுவாரு. ஒரு தலைவன் என்பவன் அப்படி தான் இருக்கணும். சமரசம் இல்லாமல் இருக்கணும், சமரசம் இல்லாமல் சண்டை போடக்கூடியவனாக இருக்கணும், அதுதான் தலைவர். நினச்சி பாருங்க, எங்களெல்லாம் ரொம்ப அந்த முட்டு பாய்ஸ் இருக்கான்ல, 32 முட்டு பாய்ஸு. முட்டு பாய்ஸுக்கு இப்போ முட்டு கொடுக்குற இடத்துல வந்து அவன் முட்டை விட்டான், அது அடுத்த கதை. இந்த முட்டு பாய்ஸ்லாம் என்ன சீமான் 31 லட்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாரு. லே ஏ, உனக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்க, திமுக 50 வருஷமாக எதிர்கட்சா ஆளுங்கட்சா இருந்தவன், 500,000 கோடி ரூபா கொள்ளையடித்து வச்சுருக்கவன், அவனுக்கே 15 கட்சி கூட்டணி. இங்கிட்ட ஐயா எடப்பாடிலேன்னு ஜெயலலிதாவுண்டு, அவங்களும் ஒரு 50 வருஷமாக எதிர்கட்சி ஆளுங்கட்சா இருந்து, அவங்களும் 500,000 கோடி ரூபா கொள்ளையடித்து அவங்களும் சேர்த்து வச்சது 500,000 கோடி ரூபா. அவனும் 15 கட்சி கூட்டணி, திமுக 15 கட்சி கூட்டணி, அண்ணா திமுக 15 கட்சி கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மாட்டுதான்டா. அண்ணன் சீமான் எவன் கூட சேராமல் கடைசி வரை யாரோடு இல்லாமல் மக்களோடு கூட்டணி வைத்து 24 பாராளுமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்குகளை நாங்கள் பெறுவோம், விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளை பெறுவதற்கு உதவுங்கள், நன்றி வணக்கம் நாம் தமிழர்.